ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். காசு இருந்தால் காசிக்கு செல்லுங்கள், காசு இல்லாவிட்டால் குண்டடத்துக்கு வாருங்கள் என்று சொன்னவர் யார் தெரியுமா? திருமுருக கிருபானந்த வாரியார். அதற்கு என்ன அர்த்தம்? காசி செல்ல முடியாதவர்கள் இங்கே வரலாம். பைரவர் மிகுந்த சக்தி வாய்ந்தவர். குண்டடம் ஸ்ரீ காலபைரவர் தரிசனம் மற்றும் ஆலய தகவல்களை இங்கு காணலாம். ஓம் பைரவா போற்றி, ஸ்ரீ காலபைரவர் திருவடிகளே போற்றி, வேணும் பைரவமூர்த்தி துணை. காசிக்கு சென்று காலபைரவரை தரிசிக்க ஆயிரக்கணக்கில் செலவாகும். ஆனால் காசியில் இருக்கும் அதே காலபைரவரைத்தான் சிவபெருமானின் ஆணையால் தமிழகத்தில் கொங்கு மண்டலத்தில் இருக்கும் குண்டடத்துக்கும் வந்து அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார். அதனால் அதிக செலவில்லாமல் காசி காலபைரவரை இந்த குண்டடத்திலேயே கொங்கு வடுகநாதராக வழிபடலாம் வாருங்கள் என்று அழைத்தார் வாரியார். யார் இந்த பைரவர்? சிவனின் வீர அம்சம்தான் பைரவர். காலச்சக்கரத்தை இயக்கும் பரம்பொருள் இவர். காலனாகிய யமனையே நடுங்க வைப்பவர் என்பதால் தான் காலபைரவர் என்ற பெயர் எழுந்தது. அதாவது பைரவரை வணங்குபவருக்கு யமபயம் இல்லை. சிவாலயங்களுக்கும் ஆலயம் அமைந்துள்ள ஊருக்கும் இவர்தான் காவல்காரர். அதனால் சேஸ்திர பாலகர் என்ற பெயரும் இவருக்கு உண்டு. நான்கு வேதங்களே நாய் வடிவில் இவரது வாகனமாக இருக்கிறது. அத்தனை சிறப்புமிக்க காசி காலபைரவர் எப்படி இந்த குண்டடம் கிராமத்துக்கு வந்தார் என்பது உங்களுக்கு தெரியுமா? அதேபோல் இந்த ஊரின் பெயர் குண்டடம் என்று வித்தியாசமாக இருக்கிறதே என்று நினைக்கிறீர்களா? இரண்டு கேள்விகளுக்கு விடையை தரும் ஆலய வரலாற்றை இப்போது பார்க்கலாம். அந்த காலத்தில் இந்த பகுதி அரச மரங்களும் இலந்தை மரங்களும் நிறைந்த அடர்ந்த காடாக இருந்தது. அப்போது இதற்கு இந்துவனம் என்று பெயர். இந்த இடத்தில் ஆசிரமம் அமைத்து பிடங்க முனிவர் தவம் செய்து வந்தார். அமைதியாக இருந்த இந்த பகுதியில் திடீரென்று சீசகன் என்ற அசுரன் ஒருவன் உள்ளே நுழைந்து ஆட்டம் காட்ட ஆரம்பித்தான். கண்ணில் பட்டவர்களையெல்லாம் அடித்து துரத்தினான். அமைதி தவழும் இடத்துக்கு இப்படி ஒரு ஆபத்து வந்ததே என்று முனிவர் பதறிப்போனார். தவத்தை பாதியில் நிறுத்தினால் நல்லதில்லையே என்று தவித்தார் முனிவர். உடனே காசி விஸ்வநாதரையும் விசாலாட்சி அம்மனையும் மனமாற வேண்டினார். விடங்க முனிவரின் பிரார்த்தனை விஸ்வநாதர் காதில் விழுந்தது. முனிவரின் தவத்துக்கு இடையூறு ஏற்படா வண்ணமும் அரக்கர்களின் அழிச்சாட்டியத்தையும் அடக்கும் வண்ணமும் காசி விஸ்வநாதர் தன்னுடைய காலபைரவரை மூர்த்திகளில் ஒருவரான வடுக பைரவரை இந்த வனத்திற்கு அனுப்பி வைத்தார். நெகிழ்ந்து போனார் விடங்க முனிவர். தன்னுடைய தவத்துக்கு மதிப்பு கொடுத்து பைரவரையே அனுப்பியிருக்கிறாரே ஈசன் என்ற மகிழ்ந்து இனி கவலை இல்லை என்பதை உணர்ந்து கண்மூடி தவத்தை தொடர்ந்தார். அப்புறம் என்ன? முனிவரின் தவத்துக்கு இடையூறு செய்ய வந்தான் சீசகன். சிவபூஜையை தொடர விடாமல் முனிவரை துரத்த முயன்றான். பார்த்தார் படுக பைரவர். கோபத்தின் உச்சிக்கே போன அவர் அரக்கன் சீசகனின் முகத்தில் ஓங்கி ஒரே அறைதான். கீச் கீச் என்று கத்தியபடி அந்த வினாடியே மாண்டான் சீசகன். காசி விஸ்வநாதரால் அனுப்பப்பட்ட பைரவர் மேலும் யாரும் வந்து தொந்தரவு தரக்கூடாது என்பதற்காக நிரந்தரமாக அங்கேயே தங்க விரும்பினார். ஓர் இலந்தை மரத்தின் அடியில் அப்படியே குடிகொண்டார். விடங்க முனிவரின் தவம் நிறைவு பெற்றது. இறைவன் அருளால் சொர்க்கத்திற்கு புறப்படும் முன் பைரவர் குடிகொண்ட இலந்தை மரத்தை சுற்றி சின்னதாய் ஆலயம் எழுப்பினார். விடங்க முனிவர் பூஜித்த காசி விஸ்வநாத லிங்கம் என்பதால் விடங்கீஸ்வரர் என்ற பெயர் இறைவனுக்கு ஏற்பட்டது. காசியிலிருந்து கொங்கு நாட்டுக்கு வந்ததால் பைரவருக்கு கொங்கு வடுகநாதர் என்ற பெயர் எழுந்தது. அது மட்டுமல்ல, அட்டகாசம் செய்த அசுரன் சீசகனை பைரவர் கொன்ற இடம் என்பதால் இந்த பகுதியும் கொன்ற இடம் என்றே வழங்கப்பட்டது. அதுவே நாளடைவில் குண்டடம் என்று மருவிவிட்டது. பஞ்சபாண்டவர்கள் இந்த பகுதியில் அஞ்ஞான வாசம் மேற்கொண்ட போது திரௌபதி மேல் அரக்கன் ஒருவன் ஆசை கொண்டதாகவும் அதனால் கோபப்பட்ட பீமன் அரக்கனை அடித்து கொன்ற இடமும் இதுதான் என்பதால் குண்டடம் என்ற பெயர் எழுந்ததாகவும் இன்னொரு புராணம் சொல்கிறது. எது உண்மையாக இருந்தாலும் போர் நடந்த பூமி இது என்பதற்கு ஆதாரமாக சுற்றுப்பக்கத்தில் உள்ள தோட்டங்களின் பெயர்களே போதும். அவற்றின் பெயர் என்ன தெரியுமா? இரத்தக்காடு, சாம்பல் காடு, களரிக்காடு. காலங்கள் கடந்தன. வனப்பகுதி என்பதால் மக்கள் யாருக்கும் தெரியாமல் விடங்க முனிவர் எழுப்பிய சிற்றாலயமும் மண்ணுக்குள் புதைந்துவிட்டது. பூமிக்குள் மறைந்த காலபைரவர் தனக்கு மாபெரும் ஆலயம் எழுப்ப மிளகை
பயராக்கிய அற்புத சம்பவத்தை நான் சொல்வதற்கு முன்னால் குண்டடம் ஆலயத்தை வலம் வருவோம். எட்டு பிரகாரங்களுடனும் எட்டு தெப்பக்குளங்களுடனும் பிரம்மாண்டமாக இந்த குண்டடம் ஆலயம் அமைந்திருந்ததாக புராணங்கள் சொல்கின்றன. அவையெல்லாம் எங்கே போயின என்பது காலச்சக்கரத்தை சுழற்றும் காலபைரவருக்கு வெளிச்சம். ஆலயத்தின் எதிரில் அழகுற அமைந்திருக்கிறது திருக்குளம். நடுவில் அழகிய மண்டபம், அங்கே ஒரு நந்தி. கொஞ்சம் நடந்தால் பழமையான விளக்குத்தூண் காட்சியளிக்கிறது. அதில் விநாயகர், திரிசூலம், லிங்கத்தின் மேல் பால் சுரக்கும் பசு போன்ற வடிவங்கள் பளிச்சிடுகிறது. ராஜகோபுரத்திற்கு தலைவணங்கி உள்ளே நுழைந்து பிரகாரத்தை வலம் வரலாம். சூரியன், சந்திரன், நர்த்தன விநாயகர், தட்சிணாமூர்த்தி, பட்டக்காரர், வரதராஜ பெருமாள், சனீஸ்வரர், நவகிரக நாயகர்கள் ஆகியோரை காணலாம். நந்தவனத்தில் மரங்கள் அசைந்தாடுகின்றன. இங்கே முருகப்பெருமானின் வாகனமான மயிலின் தலை வழக்கத்துக்கு மாறாக இடது பக்கம் நோக்கி அமைந்திருக்கிறது. சூரசம்ஹாரத்திற்கு முன்பு இந்திரன் மயிலாக இருந்து போருக்கு சென்ற வடிவம். தனித்தனி கோயில்களில் விசாலாட்சி அம்மனும் விடங்கீஸ்வரரும் அருள்பாலிக்கிறார்கள். காசி விசாலாட்சியும் காசி விஸ்வநாதருமே இவர்கள். முனிவருக்காக பைரவரை அனுப்பியவர்கள் இவர்கள்தான் என்று நினைக்கும் போது நெஞ்சம் நெகிழ்கிறது. அடுத்ததாய் இந்த ஆலயத்தின் கதாநாயகனான காலபைரவ வடுகநாதரின் சந்நிதி. காசியிலிருந்து வந்தவர்கள் இங்கேயே தங்கி இங்கே லீலைகளை புரிந்து கொண்டிருக்கிறார். தேய்பிறை அஷ்டமி தினங்களில் காலபைரவருக்கு அபிஷேக ஆராதனைகள் மிகச் சிறப்பாக நடைபெறுகின்றன. இப்போது மிளகை பயிராக்கிய காலபைரவரின் கதை. மன்னர்கள் காலத்தில் பாலக்காட்டு கணவாய் கொங்கு தேசம் வழியாக வணிகப் பொருட்கள் வண்டியில் வரும். பின்னர் சேர, சோழ, பாண்டிய நாட்டுக்கு அவை பயணிக்கும். கொங்கு நாடு வழியாக செல்லும் வணிகர்கள் இரவு நேரங்களில் குண்டடம் பகுதியில் இருந்து மேடான பகுதியில் பாதுகாப்பாக தங்கிக் கொண்டு காலையில் புறப்பட்டு செல்வார்கள். அப்போது அங்கே அரச மரத்தடியில் பாம்படீஸ்வரர் என்ற பெயரில் சிவலிங்கம் மட்டும் உண்டு. அந்த இடத்திற்கு சற்று தள்ளித்தான் காலபைரவரும் விடங்கீஸ்வரரும் பூமிக்குள் புதைந்திருக்கிறார் என்பது யாருக்கும் தெரியாது. அப்படி ஒருமுறை சேர நாட்டு வணிகர் ஒருவர் ஏராளமான மிளகு மூட்டைகளை ஏற்றிக்கொண்டு பாண்டிய நாட்டுக்கு சென்று கொண்டிருந்தார். வழியில் பாதுகாப்புக்காக ஒரு நாள் குண்டடம் மேட்டில் தங்கினார். அப்போது ஒரு கூன் விழுந்த முதியவர் இருமியபடியே வியாபாரியை நெருங்கினார். ஐயா, எனக்கு உடல்நலம் சரியில்லை, மிளகு கசாயம் குடித்தால் இருமல் சீர்வரும், தயவு செய்து எனக்கு கொஞ்சம் மிளகு தாருங்கள் என்றார். அந்த வியாபாரி இதற்காக மூட்டையை அவிழ்க்க வேண்டுமே என்று சோம்பல் பட்டு, பெரியவரே, இது மிளகு அல்ல, பாசிப்பயிறு என்று பொய் சொன்னார். அப்படியே ஆகட்டும் என்று சொல்லிவிட்டு நகர்ந்தார் பெரியவர். மறுநாள் வியாபாரி மிளகு வண்டியுடன் மதுரை சென்றார். பாண்டிய மன்னனிடம் நல்ல விலை பேசி விற்றார். பணமெல்லாம் கொடுத்த பிறகு ஏதோ ஒரு சந்தேகம் வந்து பாண்டிய மன்னன் மிளகு மூட்டைகளை பரிசோதிக்க சொன்னார். வீரர்கள் அப்படியே செய்ய எதிலுமே மிளகு இல்லை, எல்லாம் பச்சை பயிர்கள். சினம் கொப்பளித்தது மன்னனுக்கு. உடனே வியாபாரியை கைது செய்ய உத்தரவிட்டார். வியாபாரி கதறினான், பதறினான். குண்டடத்தில் நடந்த சம்பவத்தை மன்னனிடம் கூறினார். அதையெல்லாம் நம்பும் நிலையிலா மன்னன் இருந்தான்? பொய்மேல் பொய் சொல்லும் இந்த வியாபாரியை நாளை காலை சிறைச்சேதம் செய்யுங்கள் என்றார் கோபத்துடன். கதறினான் வியாபாரி. கொங்கு வடுகநாதா, என்னை மன்னித்து விடு என்று புலம்பினான். அழுதான். அவனது அழுகை குரல் பைரவருக்கு கேட்டது. நள்ளிரவில் மன்னன் கனவில் வந்தார் வடுகநாதர். நான் தான் மிளகை பயிராக்கினேன், அந்த வியாபாரி உண்மை பேசாததால் தான் அப்படி அவனை தண்டித்தேன், அவனை விட்டுவிடு என்றார். மன்னன் அதையும் சந்தேகப்பட்டான். சேர நாட்டு வணிகராயிற்றே, ஏதும் மந்திரம் செய்கிறாரோ என்று ஐயப்பட்டான். என்னுடைய பெண் பிறந்ததில் இருந்தே வாய் பேச முடியாமல் இருக்கிறாள். என் மகனும் ஊனமுற்றவன், நடக்க இயலாமல் இருக்கிறான். அவர்கள் இருவரையும் குணப்படுத்தினால் நான் எல்லாவற்றையும் நம்புகிறேன் என்றான் மன்னன். அடுத்த வினாடியே மஞ்சத்தில் படுத்திருந்த மன்னன் மகள் தந்தையே என்று சந்தோஷ கூக்குரலிட்டபடி ஓடி வந்தாள். நடக்க முடியாமல் இருந்த மன்னன் மகனும் தந்தையை நோக்கி நடந்து வந்தான். பரவசமடைந்தான் பாண்டிய மன்னன். என்னை மன்னித்து விடுங்கள் பைரவரே, நான் உங்களுக்கு என்ன கைமாறு செய்யப் போகிறேன் என்று துதித்தான். வடுக பைரவர் புன்னகைத்தார். நானும் விடங்கீஸ்வரரும் இப்போது குண்டடத்தில் பூமிக்குள் மறைந்திருக்கிறோம். எங்களை வெளியில் கொண்டு வந்து ஆலயம் எழுப்புவாயாக. வியாபாரி கொண்டு வந்த அத்தனை பயர்களும் இப்போது மிளகுகளாய் மாறியிருக்கும். அந்த மிளகுகளிலிருந்து கொஞ்சம் எடுத்து வந்து குண்டடத்தில் இருக்கும் எனக்கு பாலாபிஷேகம் செய்து மிளகு சாத்தி வழிபெட்டாலே போதும். அப்படி செய்பவர்களுக்கு நான் எல்லா நலன்களையும் நல்குவேன் என்று சொல்லி மறைந்தார்.
அதுபோலவே கிடங்குக்கு சென்று மன்னன் பார்த்தபோது பயறு பழையபடி மிளகாக மாறியிருந்தது. அதை எடுத்துக்கொண்டு குண்டடம் சென்றான். பைரவர் சொல்லியிருந்த இடத்தில் குளிதோண்ட விடங்கு முனிவர் நிர்மாணித்த சிறிய ஆலயம் கிடைத்தது. கொங்கு பைரவரும் விடங்கீஸ்வரரும் அங்கே இருந்தார்கள். மன்னன் உடனே அங்கே 8 பிரகாரங்களுடன் 8 தெப்பக்குளங்களுடனும் மிகப்பெரிய கோவிலை கட்டி கொங்கு பைரவருக்கு பாலாபிஷேகம் செய்து மிளகு நைவேத்தியம் செய்து வழிபட்டான். மன்னன் மட்டுமல்ல, யார் காலபைரவரை மனமாற வேண்டி மிளகு சாற்றி வழிபட்டாலும் அவர் எல்லா நன்மைகளையும் அருளுகிறார் என்பது கண்கூடு. அது மட்டுமல்ல, காசிக்கு செல்ல முடியாதவர்கள் இங்கே வந்து வழிபட்டாலே போதும், காசிக்கு சென்ற பலன் கிடைக்கிறது என்கிறது புராணம். சரி, உங்கள் குறைகள் எல்லாம் தீர நீங்கள் எப்போது கொங்கு நாட்டு காசியான குண்டடம் சென்று கொங்கு கால பைரவர் தரிசனம் செய்ய போகிறீர்கள்? ஒரு விஷயம், மறக்காமல் மிளகு எடுத்துச் செல்லுங்கள். யாராவது உங்களிடம் கொஞ்சம் மிளகு கேட்டால் கொடுத்து விடுங்கள். ஜாக்கிரதை, ஒருவேளை மிளகு கேட்பவர்